உத்தரகாண்ட் மாநிலத்தில் சார்தாம் யாத்திரை தொடங்கியுள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் சார்தாம் தலங்களுக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் மத்திய பிரதேச மாநிலம் பன்னா மாவட்டத்திலிருந்து 28 பக்தர்களுடன் புறப்பட்ட பேருந்து உத்தரகாண்ட் மாநிலம் உட்டர்காஷி மாவட்டத்தில் சென்று கொண்டிருந்தது. யமுனோற்றி தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது எதிர்பாராத விதமாக சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதையடுத்து மீட்பு நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த 22 பக்தர்களின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் பலியானோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார்.